போதை பொருள் பயன்படுத்துவோருக்கு சொல்லுகிறேன், அவர்களுக்கு பெண் தர வேண்டாம். மார்க்கம் சொல்லுகிறது, அவர்களை அவர்களை நோய்வாய்ப்பட்டால் போய் விசாரிக்க வேண்டாம். மார்க்கம் இன்னமும் சொல்லுகிறது, நீங்க ஏதாவது வந்து மன்றங்களில் சாட்சி சொன்னால் உங்களை நம்ப வேணாங்கிறது குரான். நம்ப வேணாங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், நீ எந்த மயக்கத்துல போத சாட்சி சொல்றன்னு தெரியல. அந்த ஊசியை போட்டானா இவன் சொல்ற ஆமா பூரா இல்லைன்னு அர்த்தம். அந்த ஊசியை போட்டா இவன் சொல்ற இல்லை பூரா ஆமான்னு அர்த்தம். அதனால நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை நம்ப வேண்டாம் என்று சொல்லி ஹதீஸ் தடுக்கிறான். ஹதீஸ்ல வருது, நீங்க போதை பொருள் பழக்கம் உள்ளவர்கள் ஏதாவது விசாரிச்சா, ஏதாவது சிபாரிசு செஞ்சா, அவன் சொல்ற சிபாரிசை ஏத்துக்க வேண்டான்னு வருது. நோய் விசாரிக்க செல்ல வேண்டாம், மனமுடித்து தர வேண்டாம், அவர் சொல்லுவதை உண்மை என்று நம்ப வேண்டாம், அவர் சிபாரிசு செய்தால் ஏற்க வேண்டாம். இது எல்லாத்துக்கும் நீ செஞ்ச தப்பு என்ன? போதைக்கு நீ அடிமையாயிருப்பது, போதையை நீ பயன்படுத்துவது. சில பேர் சொல்லலாம், பசங்களே அது போட்டா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கிக்கா இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்படி எல்லாம் மறந்து அப்படி மிதக்கிற மாதிரி இருக்கும். நாங்கெல்லாம் எப்படி சொல்கிறோன்னா, யாரோ சொல்கிறத வச்சு சொல்கிறோம் தம்பி, அப்படி மிதக்கிற மாதிரி இருக்கும் இப்படின்னு சொல்லலாம். மது உட்பட எந்த போதை பொருளுக்கும் நீங்கள் நெகட்டிவாக அல்ல பாசிட்டிவாக சொல்ல ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் மார்க்கத்தில் அந்த காரணம் ஏற்புடையதல்ல. அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் வருது, சல்லாதி செல்லத்திட்ட வந்து கேட்பாங்க, ரொம்ப கடும் குளிர் பிரதேசத்தில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் மது குடிக்கிறது போதைக்கு இதுக்கெல்லாம் இல்லை, குளிரை தாங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் குடிச்சுக்கிறோம், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு நாங்கள் குடிக்கிறது வெறும் மது மட்டுமல்ல, அது பேரிச்சம்பழத்தினுடைய ரசத்தை ஊற வைத்து அந்த வழியெல்லாம் சொல்கிறாங்க ரசூல்லாட்ட, இப்படி தயார் பண்ணி அதை கொடுப்போம் குடிப்போம். ரசூல்லா கேட்டாங்க, முஸ்கிரும் ஹூ, அது போதையாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அது போதையாக இருக்கும், குளிரை தாங்கிறதுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சொன்ன வார்த்தையா தான் குள்ள முஸ்கரின் ஹராம். போதை தரும் எல்லாம் ஹராமாகும், போதை தரும் அனைத்தும் ஹராமாகும். ஒரு குளிர் போவதற்கு கொடுத்தாலும் சரி, கடுமையான பனிப்பொழிவு உள்ள பிரதேசத்தில் கடும் குளிரை எதிர்த்து போராடுவதற்காக குடித்தாலும் கூட அப்படி குடிப்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கலை. அன்பு சார்ந்த இளைஞர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் மார்க்கம் தடுக்குதுன்னாவே அது அசிங்கம்.